7.5 லட்சம் கோடி மத்திய அரசு முதலீடு செய்யும்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பட்ஜெட்டை புரட்டி பார்த்தா 7.5 லட்சம் கோடி முதலீடு செய்ய முடியாது. 7,28,000 கோடி தான் முதலீடு செய்கிறாங்க. 22,000 கோடி அங்கே குறையுது. அடுத்த வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சம் கோடி முதலீடு செய்யணும். 7.5 லட்சம் கோடியே முதலீடு செய்ய முடியல 12 மாதத்தில். 10 லட்சம் கோடி எப்படி முதலீடு செய்வாங்க? அதனால் இதெல்லாம் சும்மா ஆகாயத்தில் போட்ட கட்ட மாதிரி. ஒரு மத்திய அரசு 10 லட்சம் கோடி ஒரு ஆண்டில் முதலீடு செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு விதிமுறைகள், டெண்டர், L1 பல விதிகள் இருக்குது. ஆக 10 லட்சம் கோடி முதலீடு செய்கிறோம்னா வரவேற்கிறேன். ஆனால் இதெல்லாம் முடியாத காரியம். அது மட்டுமல்ல, பல இனங்களில் உதாரணத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், சுகாதாரம், ஹெல்த், மருத்துவத்துறை எல்லாத்துக்கும் இந்த வருஷம் செலவழித்ததை விட செலவழிக்காததாக ஆண்டு ஆரம்பத்தில் சொன்னதை விட ஆண்டு முடிவில் குறைச்சி செலவழிச்சிருக்காங்க. பெட்ரோலியம் பொருட்களுக்கு இவங்க மானியத்தை அறவே நிறுத்திட்டாங்க, அதை விட்டுருங்க. உணவுக்கும் உரங்களுக்கும் உள்ள மானியத்தை குறைச்சிருக்காங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மாதிரி மத்திய அரசிலிருந்து மாநில அரசுகளுக்கு டிரான்ஸ்ஃபர், அந்த பகிர்ந்து தர்றது, பகிர்ந்து தர்றதில் அவங்க முதல்ல சொன்னது ஒரு தொகை. இந்த ஆண்டில் 12 மாதம் முடிய போகுதுப்பா, இன்னும் ஒரு மாதத்தை முடிஞ்சிடும். தரப்போகிறது 1,000 கோடி ரூபாய் குறைவாக தர்றாங்க. ஏன்னா அவங்க அறிவிக்கிறது வேறு, கடைசியில் ஆண்டு முடிவில் கணக்கெடுக்கும்போது வேறு. ஆனால் ஒன்று தெளிவாக தெரியுது, இந்த ஆண்டு வளர்ச்சி அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் 7% இருக்காது. இந்த ஆண்டு வளர்ச்சி காலாண்டுக்கு காலாண்டு குறையுது. முதல் காலாண்டில் 13.5%, ரெண்டாவது காலாண்டில் 6.5% சொல்கிறாங்க. மூணாவது காலாண்டு, நாலாவது காலாண்டு முடிய போகுது. மூணாவது காலாண்டு, நாலாவது காலாண்டில் 4.5, 4.2 தான் இருக்கும். ஆக இது வளர்ச்சி என்பது காலாண்டுக்கு காலாண்டு கூடணும், இங்கே காலாண்டுக்கு காலாண்டு குறையுது. அவர்களுடைய கணக்கே காலாண்டுக்கு காலாண்டு குறையுது. யுக்ரைன் போர் வேறு இருக்குது, உலக நாடுகள் பலவற்றில் பணவீக்கம் இருக்குது. ஆக உலகம் சுபிட்சமாக இருந்து நம்மளும் சுபிட்சமாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. உலகம் சுபிட்சமாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இல்லை. 2023 உலகத்துக்கு 2023 நமக்கு 23-24. ஆக வளர்ச்சியினுடைய விகிதம் குறையும், வேலைவாய்ப்புகள் குறையும், பணவீக்கம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், ஆனால் வேலைவாய்ப்புகள் உருவாகாது. பலத்தையும் அங்கே புள்ளைக்கு நிறுத்தியிருக்காங்க. அதாவது இப்போ தேர்தல் பயத்தை காமிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சி வைக்கிறாங்க. என்ன பயம்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாரு, பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அஇஅதிமுகவுக்கு ரெட்டை லட்சம் தான் கிடச்சிருச்சு. தைரியமாக போட்டியிட வேண்டியதானே, இதென்ன புகார் சொல்லிகிட்டு இருக்காங்க? ஆளுங்கட்சி சந்திக்கிற முதல் இடைத்தேர்தலில் அரசு சும்மாவாக இருக்கும், அல்லது ஆளுங்கட்சி சும்மாவாக இருக்கும்? தன்னுடைய முழு கட்சி பலத்தையும் காட்டத்தானே செய்வாங்க. அஇஅதிமுக அரசில் இடைத்தேர்தல் வந்தால் அமைச்சர்கள்னா வீட்டில் யாருந்தாங்க நீதிபதிகளுக்கு? இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற குணச்சித்திரங்கள் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இல்ல மோடியுடைய நண்பருங்கிறத மோடியும் மறுக்க முடியாது, மறுக்கல. நாடாளுமன்றத்தில் மோடி மறுக்கல. ஆக மோடியுடைய நண்பருங்கிறத மறுக்க முடியாது. பொருளாதாரத்தை பாதிக்குமா இல்லையாங்கிறது முதல்ல அரசு பதில் சொல்லட்டும், அப்புறம் கருத்து சொல்றோம். அரசு பதிலே சொல்ல மாட்டேங்குதா?